நம்முடைய துல்லிய வானிலை அறிக்கையை தினசரி பெற்று திட்டமிட்ட வேளாண்மை செய்ய வானிலை அறிவியலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் சுவிட்சில் கையை வைத்து தினசரி தகவல் பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். செல்வகுமாரின் இரவு 7 மணி வானிலை ஆய்வு அறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கப்போம். 2022 டிசம்பர் 15 வியாழக்கிழமை இரவு ஆய்வறிக்கை. எதிர்பார்த்தது போலவே நேற்றைக்கு, அதாவது கடந்த 24 மணி நேரம் மழை பொழிவு பார்த்திங்கன்னா, தென் மாவட்டங்களின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளிலையும் தென் மாவட்டங்களிலையும் மழை பெய்யும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில், கன்னியாகுமரி மாவட்டம் குழித்துறை 5 சென்டிமீட்டர், விருதுநகர் மாவட்டம் சிவகாசி மற்றும் விருதுநகர் மாவட்டம் வெம்பக்கோட்டை, திருநெல்வேலி மாவட்டம் மணிமுத்தாறு, கன்னியாகுமரி மாவட்டம் திருப்பரப்பு தலா 3 சென்டிமீட்டர், தேனி மாவட்டம் தேக்கடி, திருநெல்வேலி மாவட்டம் பாபநாசம், கன்னியாகுமரி மாவட்டம் மயிலாடி, விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர், மேலும் ஆங்காங்கே மழை எதிர்பார்க்கப்பட்ட வேலூர் மாவட்டம் காட்பாடி, தென்காசி மாவட்டம் ஆய்குடி, விருதுநகர் மாவட்டம் சாத்தூர், ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர், கன்னியாகுமரி மாவட்டம் தலைநகர் கன்னியாகுமரி, தூத்துக்குடி மாவட்டம் கடல்குடி, கன்னியாகுமரி மாவட்டம் கொட்டாரம், திருநெல்வேலி மாவட்டம் மாஞ்சோலை தலா 2 சென்டிமீட்டர், மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி, தென்காசி மாவட்ட தலைநகர் தென்காசி, விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம், திருநெல்வேலி மாவட்டம் ராதாபுரம், மதுரை மாவட்டம் கள்ளிக்குடி, மதுரை மாவட்டம் குப்பனம்பட்டி, மேலும் தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம், கோயம்புத்தூர் மாவட்டம் சோலையாறு, தேனி மாவட்டம் சோத்துப்பாறை, கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை, மேலும் கோயம்புத்தூர் மாவட்டம் சின்னக்கல்லாறு, தென்காசி மாவட்டம் சிவகிரி, மதுரை மாவட்டம் புலிப்பட்டி, நீலகிரி மாவட்டம் ஒர்த் எஸ்டேட் மற்றும் தேனி மாவட்டம் பெரியார், திருநெல்வேலி மாவட்டம் காக்காச்சி மற்றும் திருநெல்வேலி மாவட்டம் ஊத்து, திருநெல்வேலி மாவட்டம் நாலுமுக்கு தலா 1 சென்டிமீட்டர். இவை கடந்த 24 மணி நேரம் மழை பொழிவு. அது நேற்று இரவோடு நிறைவடைந்தது. இன்றைக்கு மேற்கு தொடர்ச்சி மலையில் ஏதாவது ஒரு சில இடங்களில் நினைக்கும் மழை இருக்கலாம். ஆனால் அடுத்த நிகழ்வு எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம். அரபிக்கடலில் இருக்கக்கூடிய நிகழ்வால் தமிழகத்திற்கு இனிமேல் எந்தவித தொடர்பையும் ஏற்படுத்தாது. அதனால் என்னாகணும், குளிரலை மட்டும் வரும், பனிப்பொழிவு இருக்கும், மேகங்கள் சூழும். இதுதான் அதனால் பயன். அரபிக்கடலில், அதாவது வங்கக்கடலிலிருந்து மாமல்லபுரம் கரை கடந்து வட உள் மாவட்டங்கள் வழியாக அரபிக்கடலுக்கு சென்று மங்களூர் கோழிக்கோட்டு இடைக்கப்பட்ட இறங்கி அங்கே காற்றழுத்த தாழ்வு பகுதியாக தீவிரமடைந்து நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாகி பிறகு காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகி இப்பொழுது லட்சத்தீவிற்கு வடமேற்கே மேற்கு பகுதியில் டீப் டிப்ரெஷன், அதாவது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக உருவாகி விலகி போய் கொண்டிருக்கிறது. இதனால் வட இந்திய குளிரலையை வங்கக்கடல் காற்றை குமரிக்கடல் வழியாகவும் தமிழகம் ஊடாக இருக்கிறது. இதனால் குளிரலை வரும், வெப்பக்காற்று இல்லாத காரணத்தினால் மழை பொழிவிற்கு சாதகம் இல்லை. இந்த நிகழ்வு விலகி போன பிறகு அந்தமான் நிகழ்வை நோக்கி காற்று திசை மாறும். அடுத்தது அந்தமான் பகுதியில் தற்பொழுது தெற்கு அந்தமான்னு சொல்வதை விட சுமத்ரா தீவு அருகேன்னு தான் சொல்லணும். இதில் அந்தமானுக்கெல்லாம் தெற்கே நிலநடுக்கோட்டை ஒட்டி சுமத்ரா தீவை ஒட்டி தான் இன்னமும் நீடித்து கொண்டிருக்கிறது. அது காற்றழுத்த தாழ்வு பகுதியாகி இப்பொழுது நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி, அதாவது வெல் மார்க்டு லோ ப்ரெஷராகவும் தீவிரமடைஞ்சிச்சு. நல்லா கொஞ்சம் பார்க்கணும், அங்கேயே வெல் மார்க்டு லோ ப்ரெஷர் கிட்டத்தட்ட 2000 கிலோமீட்டர் அது நகர்ந்து வர வேண்டும். அப்போது அது தமிழகம் அல்லது இலங்கை வரும்பொழுது கண்டிப்பாக அது தீவிரமடையணும். தீவிரமடைய முடியாததற்கு காரணம் என்னென்னா, வெல்மார்க் லோ ப்ரெஷராகவே கரையை நெருங்கி வருவதற்கு காரணம் என்னென்னா, வரும் என்று எதிர்பார்க்கப்படுறது காரணம் என்னென்னா, நிலநடுக்கோட்டுக்கு தெற்கு பகுதியில் ஒரு தீவிர நிகழ்வு, புயல் நிகழ்வு. அது நமக்கு வராது, நிலநடுக்கோட்டுக்கு தெற்கே உள்ளது, கிளாக் வாய்ஸில் சுற்றும், அது நிலநடுக்கோட்டுக்கு வடக்கே வரவே வராது. அப்படி 2 நிகழ்வுகள் நிலநடுக்கோட்டுக்கு தெற்கே இருக்கிறது. இந்த 2 நிகழ்வுகளும் என்ன ஆகுதுன்னா, வங்கக்கடலோட காற்றையும் அரபிக்கடல் காற்றையும் அங்கே தெற்கு நோக்கி இருக்கிறது. பொதுவாக நிலநடுக்கோட்டு பகுதியில் உருவாகக்கூடிய நிகழ்வு தெற்கு நோக்கி போகாது. நிலநடுக்கோட்டுக்கு வடக்கே இருப்பது தெற்கு நோக்கி போகாது, தெற்கே இருப்பது வடக்கு நோக்கி வராது. ஆக சுமத்ரா தீவிரகே உருவாகி இருப்பது அங்கேயே தீவிரமடைந்திருப்பதன் காரணமாக மேலும் தீவிரமடைந்து வடக்கு வடமேற்கு திசை நோக்கி தான் நகர வேண்டும், அல்லது மேற்கு வடமேற்கு திசை நோக்கி நகரணும். ஆனால் மேற்கு வடமேற்கு திசை நோக்கி நகரும், தீவிரமடைய முடியாமல் காற்றை அது கட்டுப்பாட்டில் தெற்கு நோக்கி ஈர்த்த வண்ணம் இருக்கிற காரணத்தினால தீவிரமடையாமலே இதே தீவிரத்துடன் நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக இலங்கையை அடையும். மழை பொழிவானது
அதாவது இன்றைக்கு தேதி 15, நாளை வெள்ளிக்கிழமை 16, சனிக்கிழமை 17, ஞாயிற்றுக்கிழமை 18, ஞாயிற்றுக்கிழமை 18 மாலை, அதாவது ஞாயிற்றுக்கிழமையே இலங்கைக்கு மழை தொடங்கினோம். அது மெல்ல மேற்கு நோக்கி வந்து முதல் மழையை ஞாயிற்றுக்கிழமை இரவு ராமநாதபுரம் மாவட்ட கடலோரத்திற்கும், பிறகு நாகப்பட்டினம் மாவட்டம் கோடியக்கரை முனைக்கும் தொடக்கம். முதல் மழையை ஞாயிற்றுக்கிழமை இரவு, பிறகு படிப்படியாக ஞாயிற்றுக்கிழமை நள்ளிரவுக்கு பிறகு திங்கக்கிழமை 19 அதிகாலை டெல்டா மாவட்டங்களின் கடலோரப் பகுதி முழுவதுமாக தொடங்கி புதுக்கோட்டை ராமநாதபுரம் மாவட்டத்திலும் தொடங்கி படிப்படியாக கடலூர் வரைக்கும் தொடங்கி அன்றைக்கே 19 திங்கக்கிழமையே டெல்டா மாவட்டங்களின் ஒட்டுமொத்த பகுதிக்கும் தீவிரமடையும். அதே நேரத்தில் அந்த அன்று மாலைக்குள் தமிழகத்தின் உள் மாவட்டங்களுக்கும் மெல்ல முன்னேறி வடகடலோரம் சென்னை திருவள்ளூர் மற்றும் புதுச்சேரி வரைக்கும் முன்னேறி தெற்கே தூத்துக்குடிக்கும் தொடங்கி 19 திங்கக்கிழமை தமிழகத்தில் பெரும்பாலான மாவட்டங்களில் மாலைக்குள் மழை தொடங்கிவிடும். வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை 20, புதன்கிழமை 21, அடுத்தது வியாழக்கிழமை 23, மூன்று நாட்களும் 20, 21, 22, 23 அந்த வாரம் முழுவதுமே கிறிஸ்மஸ் வரைக்கும் அந்த நிகழ்வானது மழைப்பொழிவை கொடுத்து கொண்டே இருக்கும். நம்ம ஏற்கனவே சொன்னோம், கிறிஸ்மஸை ஒட்டி அடுத்த காற்று சுழற்சி ஒன்று வரும்னு சொன்னோம். இந்த நிகழ்வு மேற்கு நோக்கி நகர்ந்தாலும் அல்லது மேற்கு நோக்கி நகராமல் இலங்கையை ஒட்டியே நீடித்து கொன்று மழைப்பொழிவை கொடுத்து கொண்டிருந்தாலும் அடுத்த நிகழ்வு இதனோடு வந்து இணைந்து தீவிரமடைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதாவது நிலநடுக்கோட்டுக்கு தெற்கே இருக்கக்கூடிய நிகழ்வானது இதை கட்டுப்படுத்தி வைத்திருக்கும். அதற்கு பிறகு இலங்கை வந்த பிறகு, இலங்கை அருகே வந்த பிறகு கிறிஸ்மஸை ஒட்டிய நாட்களில் அந்த நிகழ்வு நிலநடுக்கோட்டு பகுதியை விட்டு விலகி தென், அதாவது தென் அரை, அதாவது 23 கடகரேகை, சரி மகர ரேகை பகுதியை நோக்கி, மகர ரேகை பகுதியை நோக்கி தெற்கு நோக்கி நகர தொடங்கும். இதன் காரணமாக அதிலிருந்து விடுபட்டு தீவிரமடைவதற்கு நிலநடுக்கோட்டு பகுதி காற்று இதற்கு கிடைக்க தொடங்கும். இதன் காரணமாக கிறிஸ்மஸ் நாளில் இது கொஞ்சம் தீவிரமடைந்து கிறிஸ்மஸுக்கு அடுத்த நாள் வரைக்கும் மழைப்பொழிவை கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆக கிறிஸ்மஸுக்கு மழை இருக்காது என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் முன்பு இப்பொழுது தாமதமாக வருகின்ற காரணத்தினால, ஏற்கனவே நம்ம 16 மழை எதிர்பார்த்தோம், ஆனால் இப்போது 19 அதிகாலை 18 இரவு தான் தொடங்குது, ரெண்டு நாள் தாமதமாக வருகின்ற காரணத்தினால ரெண்டு நாள் தாமதமாக நிறைவடையும், மெல்ல வந்து மெல்ல விலகும் என்பதன் காரணமாக வரக்கூடிய 18 இரவு தொடங்கக்கூடிய மழை 19 தீவிரமடைந்து 20, 21, 22, 23, 24, 25 வரைக்கும் தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களுக்கும் பரவலான மழைப்பொழிவை கொடுக்கும். 26 அந்த சுற்றின் மழைப்பொழிவு விலகும். 27 கூட தொடர வாய்ப்பு இருக்கிறது. இதில் கன மிக கனமழை, தொடர்ச்சியான மழை, அடைமழைனா அதிக மழைப்பொழிவு அடைமழையாக கொடுக்காது, அதாவது தொடர்ச்சியாக தூறிக்கொண்டேயோ, தொடர்ச்சியாக லேசான மழையாகவோ, தொடர்ச்சியாக மிதமான மழைப்பொழிவை கொடுக்கும் வானிலை நிகழ்வும் நடக்க இருக்கிறது. அந்த நாட்கள் பார்த்திங்கன்னா 20 செவ்வாய்க்கிழமை, 21 புதன், 22 வியாழன், 23 வெள்ளி. ஆக இந்த நாட்களிலே, அதாவது திங்கள் முதல் வெள்ளி வரை இருக்கிற நாட்களில் அதிக மழைப்பொழிவை தரும். இதில் செவ்வாய் முதல் வெள்ளி வரை, செவ்வாய் முதல் சனி வரையே நிறைய மழைப்பொழிவை தருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எளிதிலே இந்த நிகழ்வானது விலகி போகிவிடாது, மெல்ல வந்து மெல்ல விலகும். நீண்ட நாட்கள் நிறைய மழைப்பொழிவை கொடுப்பதற்கு சாதக சூழல் தென்படுகிறது. இது தீவிரத்தன்மை, அதாவது தீவிரம் மேலும் கொஞ்சம் கூடுதல் தீவிரமடைவதற்கும், அதாவது காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வரைக்கும் தீவிரமடைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. தொடர்ந்து ஆய்வு செய்யப்படுகிறது, தொடர்ந்து உற்று நோக்கப்படுகிறது, தொடர்ந்து வானிலை அறிக்கையுடன் இணைந்தே இருங்கள். ஆனால் சுருக்கமாக சொல்லப்போனால், வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை இரவு தொடங்கும் மழை அடுத்த ஞாயிறு கிறிஸ்மஸ் அன்று வரைக்கும் மழைப்பொழிவு இருக்கும். அதுக்கு அடுத்த நாள் செவ்வாய், திங்கக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, அதாவது 26, 27 கூட மழைப்பொழிவு தொடர வாய்ப்பு இருக்கிறது. அதிக மழைப்பொழிவு என்பது 19-25 வரை, 25 கூட கொஞ்சம் தீவிரம் குறைந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது, ஆனால் உறுதிப்படுத்த முடியவில்லை. நிறைய மழைப்பொழிவு அடுத்த வாரம் இருக்கிறது என்பதையும் உறுதிபட தெரிவிக்கிறேன். ஆக வானிலை அறிக்கையுடன் இணைந்திருங்கள். அதன் தீவிரத்தன்மையை அறிந்திருந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.